நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சே லக்கண பத்ததி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் எந்த காலகட்டங்கள் யோகமான காலம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி வந்து அச்சே லக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோதிட முறையில் வந்து நிறைய நண்பர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கேள்விகளை கேட்கிறார்கள். திருமணம் எப்போது நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், நம்மளுடைய அச்சே லக்கண பத்ததி ஜாதகம் படித்தவர்கள், அதாவது இந்த ஜோதிடத்தை படித்தவர்கள்ட்ட யார்கிட்ட பார்த்தாலும் ஒரே மாதிரியான பலன்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, உதாரணமாக வந்து அஸ்வின் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் போது திருமணம் நடக்குமா? நடக்கும். ரோஹி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரும்போது நடக்குமா? திருமணம் நடக்கும். அதே மாதிரி மிருகசீச நட்சத்திரம் மூன்றாம் பாதம், ஜென்ம லக்கணம் மேஷ லக்கணம் என்றால் கண்டிப்பாக திருமணம் நடக்குமா? நடக்கும். அப்போ இது வந்து ஒரு விதி அல்லது கோட்பாடு அல்லது ஃபார்முலா நம்ம பயன்படுத்திட்டோம். இதை தாண்டி யாருமே போக மாட்டாங்க இந்த கேள்விக்கு இந்த பதில் தான். ஏன்னா கடந்த காலத்தை எடுத்து ஆய்வு பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து பலமாக வந்து இருக்கும். அதே மாதிரி ஒரு ஜோதிடர்கிட்ட செல்லும்போது எனக்கு இந்தந்த மாதிரியான கேள்விகள் இருக்குது, இது இந்த மாதிரி நடந்திருக்கு, நான் வந்து உதாரணமாக ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நான் ஒரு தொழில் தொடங்கியிருக்கிறேன், அது பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட தொழிலாக இருக்குது, அந்த தொழிலில் எனக்கு வருமானம் கம்மியாக இருக்குது, எனக்கு வருமானம் இதில் வந்து நல்லா இருக்குமா நல்லா இல்லையா, இது எவ்வளோ தூரத்துக்கு இந்த காலங்கள் இப்படியே போகும் அப்படிங்கிறது தான் ஜாதகம் பார்க்கக்கூடிய இடத்துல கேட்கக்கூடிய கேள்வி அமையணும். நான் என்ன தொழில் பார்க்குறேன், நான் என்ன தொழில் பண்ணுறேன், எனக்கு லாபம் வருமா? இது தொழில் என்றால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொழில் இங்கே இருக்குது. ஒரு ஜாதகத்தில் நம்ம பார்க்க போகும்போது, இப்போ 10ஆம் வீடு குருவாக உபதேசம் பண்ணுங்க, 10ஆம் வீடு குருவாக உபதேசம் சம்மந்தப்பட்ட கல்வி நிறுவனம் அமைங்க, 10ஆம் வீடு குருவாக கோவில் சம்மந்தப்பட்டது, கணக்கு சம்மந்தப்பட்டது, ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, யோகா சம்மந்தப்பட்டது, தியானம் சம்மந்தப்பட்டது, ஜோதிடம் சம்மந்தப்பட்டது. எப்பவுமே 10ஆம் வீடு குருவாக இருக்கும்போது அது 2ஆம் வீட்டோட தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம பலன் சொல்லணும். ஒரு நிறுவனம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதில் அடிமட்ட தொண்டர்கள்லேருந்து ஒரு அடிமட்ட ஊழியர்கள்லேருந்து முதலாளி வரையும் இருக்கக்கூடிய நிறைய இடைவெளிகள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா துப்புரவு தொழிலாளர்லேருந்து வாட்ச்மேன்லேருந்து அதில் அந்த நிறுவனத்தில் அவ்வளோ வேலை சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள், அது ஒரு தொழில் நிறுவனத்திலே அவ்வளோ இருக்குது. அப்போ வேலை என்பது வந்து அவ்வளோ பெரிய விஷயங்கள். நான் வந்து ஐடி கம்பெனியில் இப்போ வந்து அட்மினாக இருக்கேன், அந்த அட்மினில் எனக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்குமா? இப்படி கேள்விகளை கேளுங்கள். கண்டிப்பாக அந்த ஜோதிடர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுடைய பதவி உயர்வு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் உண்டாகும். அதே மாதிரி ஒரு ஜாதகம் பார்ப்பது என்ன அப்படின்னா, நாளைக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு தொழில் தொடங்காதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் இல்லை நான் தொழில் தான் தொடங்குவேன் அப்படின்னா, அதில் வந்து எந்த ஒரு புரிதல் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு தான் இங்கே காமிக்குது எனக்கு தெரிஞ்சு. அதோடு தயவுசெய்து வந்து ஜாதகம் பார்க்கும்போது கொஞ்சம் புரிதல், ஏன்னா அந்த ஜோதிடர் உங்களுக்கு வேணும் வேண்டாம் என்று எதையுமே சொல்வதில்லை. ஒவ்வொரு ஜோதிடருமே வந்து அவர்களுடைய கணக்கு முறைகளில் சொல்லும்போது கண்டிப்பாக இந்த காலகட்டம் இந்த காலம் வேண்டாம்னு வேண்டாம் தான், அதை வந்து மாற்றி செஞ்சு அதில் லாபம் வரும் அப்படின்னு சொல்லி வந்தால் அது மறுபடியும் இருக்கக்கூடிய சங்கடங்கள் பிரச்சனைகள் அதில் இருக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகள் வந்து உணர முடியும். என்னுடைய நண்பர் அப்படி தான் வந்து ஒரு ஆசிரியர் பணி பதவி உயர்வு வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பதவி உயர்வு வரும்போது கொஞ்சம் சங்கடங்கள் வரும், அதை நான் சொல்லலை. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, பதவி உயர்வு வந்துச்சு, அவர் அந்த இடத்துலேருந்து ஒரு நீண்ட தொலைவில் அந்த பணி ஆணை வந்து வந்துச்சு. அது மிகப்பெரிய சங்கடத்தை உண்டாகுது. பதவி உயர்வுங்க என்பது சந்தோஷமாக இருந்தாலும் அவர்களுடைய போன இடம், அவர் வேலை பார்க்கக்கூடிய இடம் மிக கடுமையான சூழ்நிலைகளை குறித்தது. மிக கடுமையாக கஷ்டப்பட்டார், அதால் நிறைய ஒரு இழப்புகளை எல்லாம் இழந்தார். அதுதான் உண்மை. அப்போ பதவி உயர்வு வருமா அப்படிங்கிற விஷயமும் நல்லா இருக்குது, ஆனால் பதவி உயர்வு வந்தது பிறகு வரக்கூடிய நிகழ்வுகள் பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் சங்கடமாக இருக்குது. அதில் வந்து எது முக்கியம், எது வேணும், எது வேண்டாம்னு நம்ம வந்து கலந்து பேசி ஒரு கலந்துரையாடல் மாரி கண்டிப்பாக வரும்போது மட்டுமே இந்த ஜோதிடம் சார்ந்த நிகழ்வுகள் வந்து உங்களை வந்து வெற்றி பெற வைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன்.
அச்சய இலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோதிட முறையை ஒவ்வொரு நண்பர்களும் இதை கற்றுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. அதில் வந்து இன்றைக்கி வந்து பிரியா அப்படிங்கிறவங்க வந்து சேலத்துலேருந்து என்னுடைய ஜாதகத்தில் வந்து திருமணம் எப்போது நடக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நான் திருமணத்தை பற்றி முன்னாடியே பேசியிருக்கேன். ஜென்ம லக்கணம் இருந்துருந்து மூணாவது லக்கணம் வந்து திருமண லக்கணமாக பார்க்கணும், இல்லை நாலாவது லக்கணம் வந்து திருமண லக்கணமாக பார்க்கணும். அந்த லக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா இவங்களுடைய லக்கணம் ரிஷப லக்கணம், ஜென்ம லக்கணம், ஏஎல்பி லக்கணம், சிம்ம லக்கணம். சிம்ம லக்னாதிபதி சூரியன் பலமாக இருக்கா? சூரியன் பலமாக இருக்குது. ஏழாம் அதிபதி சனி பலமாக ஏழாம் வீட்டிலே இருக்குது. கண்டிப்பாக திருமணத்திற்கான காலம் வந்துட்டு. அடுத்தது மக நட்சத்திரம் இரண்டாம் பாதம். மக நட்சத்திரம் இரண்டாம் பாதம் திருமணம் உண்டா? திருமணம் உண்டு. 2022 ஜூன் வரைக்குமே டைம் இருக்குது. 2021 ஏப்ரல்லேருந்து 2022 ஜூன் வரைக்கும் டைம் இருக்குது, திருமணத்தை பண்ணிக்கொள்ளலாம். மக நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷப லக்கணத்தையே கண்டிப்பாக இயக்குமா? இயக்கும். கண்டிப்பாக யோகம் கொடுக்குமா? கொடுக்கும். அதுதான் கான்செப்ட். கேது எங்கே இருக்குது? இந்த ஜாதகத்துக்கு 9 இருக்குது. கண்டிப்பாக இவர்களுடைய ஒரு யோகமான திருமண வாழ்க்கை அமைத்து கொள்ளலாம். அப்போ 2021 ஏப்ரல் 2022 ஜூன் வரைக்கும் இவர்களுடைய அதிர்ஷ்டமான அச்சய நேரம். இப்போ லக்னாதிபதி 11 இருந்தாலும் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சனி பார்த்திங்கன்னா சனிக்கும் சூரியனுக்கும் 5-9 இருக்கும்போதும் பலமாக இருக்குமா? பலமாக இருக்கும். அந்த மாதிரி ஜாதகங்கள் சரியான நேரத்தில் வருவாங்க. எதிர்பாராமல் அந்த நேரத்தில் இதான் பொண்ணு இதான் பையன் முடிவு பண்ணுவாங்க. எதிர்பாராமல் திடீர் திருமணமாக நடக்கும். சந்தோஷமான ஒரு வாய்ப்புகளை இந்த ஜாதகம் இப்போ வருது. அதேமாரி இந்த ஜாதகத்துக்கு பார்த்திங்கன்னா 7 சனி நிற்கிறத விட்டு வயது குறைந்த அதை உயர்ந்து முகிர்ந்த அதாவது பார்த்திங்கன்னா 5 வயசுலேருந்து 7 வயசு வந்து வித்தியாசம் வருகக்கூடிய அந்த மனம் மகன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. தயவுசெய்து வந்து கருப்பாக இருக்கிறாரு, வயசு கூட இருக்குது அப்படின்னு இது வந்து நகர்த்திட வேண்டாம், அல்ல தள்ளி போட்டுற வேண்டாம் திருமணத்தை. கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு யோகமான ஒரு காலம் வருது. அந்த வாய்ப்புகளை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் வந்து கடவுள் ஒரு வாய்ப்பு வருவதற்கு எப்படின்னா அது வந்து குறைந்தது 3 வருடங்கள் கூட ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் அச்சேரக்கரம் பதவி. எப்படி அப்படின்னா ஒரு பஸ்ஸு காலையில் 9:30 வரும் அப்படின்னா அந்த 9:30 பஸ்ஸை நான் விட்டுட்டேன்னா மறுபடியும் 10:30 தான் பஸ்ஸு அப்படின்னு தான் நம்ம வச்சுருக்காங்க. அதாவது ஒவ்வொரு பகுதிகளை பொறுத்து அந்த டைம் மாறுபடும். சில பகுதிகளில் பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்து ஒரு பஸ் இருக்கும், சில பகுதிகளில் 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்கும், சில பகுதிகளில் ஒரே பஸ் தான் இருக்கும். அதுதான் வாழ்க்கை முறை என்பது. நம்மளுடைய ஜாதகம் என்பது அந்த ஒவ்வொரு பகுதிக்கும் தகுந்த மாதிரி அந்த எப்படி பேருந்து இயக்கப்படுதோ அதேமாரி தான் நமக்கு ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் காலங்கள், அதிர்ஷ்டங்கள், யோகங்கள் என்பது குறிப்பிட்ட காலத்தை மட்டுமே கொடுக்கும். அந்த காலத்தை நம்ம பயன்படுத்தினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து ஒரு இப்போ 2021-2022 திருமணம் வந்து வாய்ப்பு வரும். இந்த நேரத்தில் நான் தள்ளி போட்டு சார் பையனுக்கு வந்து வயசு வந்து 6 வயசு வித்தியாசம் இருக்குது சார், நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது சார், அடுத்தது வந்து பையன் வந்து கருப்பாக இருக்கார் சார், பையன் படிக்கலை சார், பையன் வசதி கம்மியாக இருக்குது சார், இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை அந்த பெண் சொல்லி தடுத்தால் கண்டிப்பாக இந்த வாய்ப்பு தள்ளி போனால் மறுபடியும் 3 வருடங்கள் கழித்து தான் இந்த ஜாதகிக்கு திருமண வாய்ப்பு கொடுக்கும். அதை விட்டு ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒரு யோகங்கள் அவயோகங்கள் இருக்குது. எல்லாமல்ல இறைவன் முருகன் அருளால் கூடிய விரைவில் திருமணம் நடக்கட்டும். மீண்டும் ஒரு இனியத்தோடு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.